ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி, 1 ஏழெட்டுப்பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்து இது எல்லாத்தையும் கொரகொரப்பாக நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, உடச்ச கருப்பு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது கூடவே நம்ம கொரகொரப்பாக அரைச்சோம் இல்லையா அந்த பொடி, அந்த மசாலா பொடி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தூரம் அந்த எண்ணெயில் நல்லா கலந்துக்கலாம். எண்ணெயில் ஒரு 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 1/3 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு 1/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது சேர்த்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1/2 கப் கேரட், 1/2 கப் பீன்ஸ், 1 கப் முட்டைக்கோஸ், 1 கப் அளவுக்கு கொடமிளகாய் பொடியாக நறுக்கினது, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறி மிச்சமாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்பப்போ ஆனால் இடையில கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். அதில் நான் 1/3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றி காய் நல்லா குக் ஆகிற வரைக்கும் இதை நல்லா வந்துட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. அப்சர்வ் ஆகி காயெல்லாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு நிறுத்திட்டு நான் கொத்தமல்லி எல்லாம் தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு நம்ம சாதத்தை கூட சூடாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்பவே டேஸ்டியான ஒரு மிக்சட் வெஜ் பொரியல் ரெடி. இது வந்துட்டு இந்த காய் தான் வச்சு பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட என்ன காய் வந்துட்டு மிச்சம் இருக்கோ அதை வச்சு செய்யலாம். ரொம்பவே ஈஸி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.